Hi friends, welcome to Exam MFD Info. In this video, we will talk about the Kyocera TASKalfa 2020 machine. First, we will talk about the machine hardware installation. Second, we will talk about the procedure on the features enable the features. Finally, we will talk about the Kyocera TASKalfa 2020 machine. We will talk about the ID card copy, an amazing feature. That's what we will talk about. So, if you want to go to the video, subscribe to our channel. Subscribe to the bell icon. Press the bell icon. Press the bell icon. Like and share, friends. If you want to unbox the machine, you will talk about the machine, toner, duplex unit, power cut and then CD irukum friends. So vanga machine la eppadi toner install pandrathu abindrathu pathi paakalam. Front door open panniittu front layer pathinga abindna oru blue color la oru lock irukum. So andha edathila dhaan namba toner fix panna porom. Toner pathina nalla shake panikonga first podrathukku munadi idhila oru arrow mark irukum. Andha arrow mark ulle pora mari correct ah vechittu apdi straight ah ulle thallinga abindna correct ah poi lock aidum. So lock aanadhukku apra front door close pandrunga. So toner install panni mudichitom and then nam ipo duplex unit install pannalam. Adhukku pathinga abindna apdi vandu machine oda right side door open pannunga. Right side door open panninga abindna machine la A2 abdin ஒரு யூனிட் இருக்கும் அந்த யூனிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 வோல்ட்ஸ் இருக்கும் அந்த 4 வோல்ட்ஸ்ல டூப்ளக்ஸ் யூனிட்லயும் ஒரு 4 கார்னர் இருக்கும் சோ அத கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு and then பாத்தீங்கனா फ्रंटலயும் நாலு லாக் இருக்கும் சோ அந்த லாக்க just இது வந்து இந்த ஸ்க்ரூஸ்மே கிடையாது just லாக் தான் ஒரு கீழ நாலு லாக் மேல நாலு லாக் கொடுத்துட்டீங்க அப்படினா டூப்ளக்ஸ் யூனிட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து பவர் கார்டு எப்படி இன்செர்ட் பண்றது அப்படின்றதையும் நான் சொல்லிறேன் மெஷின்ல பேக் சைடு லெஃப்ட் சைடு கார்னர்ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பவர் கார்டு போற இடம் இருக்கும் சோ அங்க பவர் கார்டு போட்டுட்டு 15 amps பவர் கார்டு फ्रेंड्स சோ 15 amps பவர் கார்டு பிளக் இன் பண்ணிட்டு நீங்க வந்து மெஷினை வந்து डायरेक्टली இந்த மாதிரி फ्रंटல ஒரு சுவிட்ச் இருக்கும் அத ஆன் பண்ணீங்க அப்படினா லோட் ஆயிட்டு கியோசரா அப்படினு வரும் அதுக்கு அப்புறமே ப்ளீஸ் வெயிட் னு வரும் கொஞ்ச நேரத்துக்கு ஆடிங் டோனர் வந்துட்டே தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 minutes ஆடிங் டோனர் வந்துட்டு இருக்கும் and then பாத்தீங்கன்னா மெஷின் ரெடி ஆயிடும் ஒரு 3 to 4 minutesல மெஷின் வந்து ஃபுல்லா பக்கவா ரெடி ஆயிடும் so machine ready ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படினா நம்ம அடிஷனலா இந்த மெஷின்ல என்ன ஹார்ட்வேர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா டூப்ளெக்ஸ் தான் so டூப்ளெக்ஸ் தான் நம்ம எனேபிள் பண்ணனும் ஓகேங்களா so அதுக்கு 1087 1087 அப்படினு போடிங்க அப்படினா மெஷின் வந்து மெயின்டனன்ஸ் மோடுக்குள்ள போய்டும் ஓகேங்களா so அதுல வந்து 211 போட்டு ஓகே பட்டன் பிரஸ் பண்ணினா டூப்ளெக்ஸ் யூனிட் அப்படினு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஆன் இருக்கும் கீழ வந்து ஆஃப் இருக்கும் ஆஃப்ல தான் ஸ்டார் இருக்கும் so நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் so அதனால நம்ம இப்போ ஆன் பண்ணலாம் நான் இப்போ வந்து டூப்ளெக்ஸ் யூனிட்டை வந்து ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பேக் வந்தீங்க அப்படினா மெஷின் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொல்லும் so மெஷின் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க மெஷின் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் கியோசரா ஜெனியூன் டோனர் இன்ஸ்டால்ட் அப்படின்ற மாதிரி வரும் இவ்வளவுதான் மெஷினோட இன்ஸ்டாலேஷன் ஓகேங்களா சோ மெஷின் வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் அண்ட் தென் நம்ம பேப்பர் எப்படி லோட் பண்றது அப்படின்றத பத்தியும் பார்த்துடலாம் சோ ட்ரே ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எழுதிருக்கும் சோ அந்த இடத்துல புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க A4 பேப்பரை வைக்கலாம் A4 பேப்பர் ஆர் A3 பேப்பர் வாட்டர் பட்டிஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பேப்பர் லோட் பண்ணுங்க லோட் பண்ணிட்டு இந்த ட்ரே கைடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா சோ இதுதான் இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் சோ இந்த ட்ரே கைடு வந்து ரெண்டு பக்கமும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்படியே மூவ் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே மூவ் ஆகும் ஓகேங்களா ஸோ ப்ரெஸ் பண்ண மூவ் பண்ணிங்கன்னா ஒரு நாய்ஸ் வரும் ஸோ இந்த ட்ரே கைடை ரெண்டு பக்கமும் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக மூவ் ஆகிடும் ஸோ உங்களுக்கு A4R வேணுனாலும் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு உண்டான ஒரு ட்ரே கைடு இது வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு உண்டான ஒரு ட்ரே கைடு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுட்டு ட்ரே க்ளோஸ் பண்ணுறங்க ஃபைனலாக நம்ம வந்து மிஷினில் இந்த மாதிரி ஐடி கார்டு காப்பி ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னால ஸோ அந்த ஃபியூச்சரை பற்றி பார்க்கலாம் நார்மலாக நம்ம 1800 மிஷினில் எடுக்கிற மாதிரியே தான் ஐடி கார்டு ஃபியூச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கார்டுக்குள்ளே போயிட்டு ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அலைன் அப்பர் ரைட் இன்னொரு ஆப்ஷன் வந்து அலைன் சென்டர் ஸோ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஸோ இதுதான் இந்த மிஷினில் இருக்கிற டிஃபரன்ஸ் ஸோ ரெண்டுமே நான் எடுத்து உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றதையும் காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து அலைன் அப்பர் ரைட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு கண்ணாடியில் வந்து என்னோட ஒரு விசிட்டிங் கார்டு வைக்கிறேன் நீங்கள் லைசன்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம் நான் இப்போ என்னோட விசிட்டிங் கார்டு வச்சு காட்டுறேன் விசிட்டிங் கார்டை வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே மிஷின் வந்து ஸ்கேன் ஆகிட்டு ஸோ டேர்ன் ஓவர் த கார்டுன்னு வரும்போது நான் பேக் சைட் திருப்பி வைக்கிறேன் திருப்பி வச்சுட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன்
இப்போ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அலைன் அப்பர் ரைட் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம இப்போ வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சிருக்க ஐடி கார்டு வந்து ஒரு ரைட் சைடில் கொஞ்சம் மேலே தூக்கி பிரிண்ட் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துட்டு இருந்தால் தான் உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து அலைன் சென்டர். ஸோ இந்த அலைன் சென்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நான் சேம் திங் அதே தான் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் பிளேஸ் பண்ணுறேன். இந்த பிளேஸ் பண்ணுற இடம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பக்கமும் ஸ்கேன் பண்ணிட்டேன். பட் இதில் இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலைன் சென்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 seconds ஆகும் இது அலைன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, மிஷின் வந்து இது அலைன் பண்ணுறதுக்கு 20 seconds கழிச்சு தான் உங்களுக்கு பிரிண்டே ஆகுது. அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக சென்டராக வந்துடுது. நம்மளோட ஐடி கார்ட்ஸ் வந்து சென்டர் ஆஃப் த பேப்பரில் பெர்ஃபெக்டாக வந்துடுது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, இந்த அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா அலைன் அப்பர் ரைட்டில் எடுத்தது. இந்த அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா அலைன் சென்டர் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடுத்தது. ஸோ இதுதான் இந்த மிஷினில் இருக்கிற ஒரு ஐடி கார்டு ஃபியூச்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கேன் அண்ட் பிரிண்ட் டிரைவர்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. டீச்சிங் இஸ் த ராயல் வே டு லேர்ன். பை பை, சி யூ ஃப்ரெண்ட்ஸ்.